ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போஸ்ட்டில் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன்கள் பல்வேறுக்கான போஸ்ட்டுங்களுக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வித்துறைன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தா போதும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் April 25. சிஆர்பிஎஃப் ஜாயினத்துக்கு நல்ல வாய்ப்பு. வேகன்சிலாம் கூட 9000 மேலே இருக்குது. 9000 மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆடியோ பார்த்துட்டு பல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கு சேரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போஸ்ட் சிஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன்களில் காலி இருக்கிற பல்வேறு போஸ்ட்கள் ஃபில் பண்ண டேரக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு தகுதியானங்களாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண April 25 வரை லாஸ்ட் டேட் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து July 1st-13th தேதி வரை கன்டெக்ட் பண்ணுறாங்க. இது என்ன ஒரு டேட்டு உங்களுக்கு வரும். இதற்கான அட்மிட் கார்டெல்லாம் வந்து ஜூன்லேயே வந்துடும். சேலரிலாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 21000-69000 மேலே வரும். இதெல்லாம் இல்லை மற்ற அரசாங்கங்களும் சேர்த்து இன்னும் அதிகமாக கூட சேலரியாக கொடுப்பாங்க. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 9212 வேகன்சி மேலே இருக்குது. இதில் ஆண்களுக்கு 9105 வேகன்சியும் பெண்களுக்கு 107 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் வந்து ஸ்டேட் வைஸ் ட்ரேட் வைஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இதாவது அந்த ட்ரேட் வைஸ் பார்த்துன்னு அதற்கான ட்ரேட் தகுதி இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 579 வேகன்சி இருக்குது. இதில் அதிகபட்சமாக டிரைவருக்கு தான் 176 வேகன்சி இருக்குது. டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு. அடுத்தபடியாக கூக் வாட்டர் கேரியருக்கு 144 வேகன்சி இருக்குது. பிற மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல், காப்ளர், கார்பெண்டர், டெய்லர், பிரஸ் பெண்ட், பைப் பெண்ட், பக்லர், கார்னர், பெயிண்டர், வாஷர்மேன், பார்பர், சபை கரம்சாரியான பல்வேறு வகையான டிரெஸ் இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 14 வேகன்சி இருக்குது. பிறகு சிஆர்பிஎஃப்ல பயனர் விங்கில் மேஷன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் மொத்தம் 11 வேகன்சி இருக்குது. இதற்கான தகுதியாக இருக்கிறவங்க கூட அந்த போஸ்ட்டுங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேகன்சியில் 10% வேகன்சி வந்து எக்ஸைஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸைஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து யாரும் அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்கணும். அப்ளை பண்ணுங்க. பிறகு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ காமிக்க வேண்டியிருக்கும். ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு குறைந்தபட்சம் 21 அதிகபட்சமாக 27 வரை இருக்குது. டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1996 1/8/2002 இந்த ரெட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். பிற மற்ற எல்லா போஸ்ட்டுங்களுக்கும் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சமாக 23000 அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான டேட் ஆஃப் பர்த்லாம் கூட 2/8/2002 1/8/2005 இந்த ரெட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிஎஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு சர்வீஸ் பீரியடில் 3 இயர்ஸ்க்கு மேலே ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதற்கான டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து 10th மாசத்தில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குதோ அதே போல் தான் ப்ரூஃப் எடுத்துக்குவாங்க. அதனால் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து 10th மாசத்தில் எப்படி இருக்குதோ அதே போலேயே டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து கல்வித்தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுகளும் குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆகிருந்தா போதும். அது மாதிரி படிச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவர் போஸ்ட்டுக்கு அடிஷ்னலாக ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் போஸ்ட்டுக்கு 10th படிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடியில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் படிச்சிருக்கணும். இல்லைனா 10th படிச்சுட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் அப்ரண்டிஸ் பண்ணவும் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற எல்லா போஸ்ட்டுகளுக்கும் குறைந்தபட்சம் 10th பாஸ் ஆகிருந்தா போதும். பிறகு அந்த ட்ரேடு சம்மந்தமாக நல்ல நாலேஜ் கூட இருக்கணும். பொயனூர் விங்கில் மேஷனல் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். இதற்கான அப்ளை லிங்க்லாம் கூட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2 ரிஜிஸ்டர்னு இருக்குது. அதில் கிளிக்கேன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேமே செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு உங்களோட நேம் நல்லா ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். பிறகு லாகின் பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் டைப் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணும்போது வெப்சைட்டை வந்து ஸ்லோவாகிடும். அப்புறம் அப்ளை கூட பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி எல்லா கேஸ்ட் ஃபீமேல்ஸ் எக்ஸ்வைஸ்மேன்லாம் வந்து பே பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண யூபிஐ நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனால் தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இதற்கான எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடத்துல இதற்கான சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கூட பல்வேறு வகையான டிஸ்ட்ரிக்ட்டில் இதற்கான சென்டர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த சென்டர் வந்து அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் செலக்ட் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை நம்பர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர வைப்பாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. கொஷின்லாம் வந்து ஆப்ஜெக்ட் டைப்பில் 100 கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் அந்த கொஷின் பேப்பர் வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிப்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ். இது சம்மந்தமாக 25-25 கொஷின்ஸ் இருக்கும். டைமிங் வந்து 2 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டில் வந்து ஆவரேஜ் மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். ஒன்றத்தில் அதிகமாக திட்டு ஒன்றத்தில் கம்மியாக எத்தினா கூட குவாலிஃபை ஆக முடியாது. நெகட்டிவ் மார்க்லாம் கூட இருக்குது. 4 கொஷின் மிஸ்டேக் ஆனால் 1 மார்க் கட் ஆகும். இதற்கான சிலபஸ்லாம் கூட டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இந்த சிலபஸ் பிரகாரம் படிச்சிங்கன்னா எக்ஸாம் கூட கொஞ்சம் ஈஸியாக பாஸ் ஆகலாம்.
அடுத்து இந்த எக்ஸாமில் குவாலிஃபை பண்ண ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வரைப்பாங்க. அதில் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்லாம் செக் பண்ணுவாங்க. ஹைட் வந்து குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களுக்குலாம் வந்து 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குது. வெயிட்லாம் கூட ஹைட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு கண்டிப்பாக இருக்கணும். செஸ்ட்டு வந்து நார்மலாகவே 80 சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் மேலே இருக்கணும். பெரிய தளத்தில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் வந்து 24 மினிட்ஸில் ஓடி முடிக்கணும். பெண்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 8.5 மினிட்ஸில் ஓடி முடிக்க வேண்டியிருக்கும். இதில் சில போஸ்ட்டுங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் தான் இருக்கும். பெரிய தளத்தில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் சம்மந்தமாக டெஸ்ட் இருக்கும். அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிரைவிங் சம்மந்தமாக டெஸ்ட் வைப்பாங்க. அது எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வைப்பாங்க டீடெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. பிறகு எல்லாத்துக்கும் குவாலிஃபை ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓரிஜினல் சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரவைப்பாங்க. இந்த டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து மெடிக்கல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கவங்க தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட்டாக மார்க் வரவங்களை மட்டுமே அந்தந்த போஸ்ட்டுகளை அப்ளை பண்ணுவாங்க. இன்னும் மொழியில் செஞ்சுக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ண ஆன்லைன் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.